back to our channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபன்னான ரிவ்யூ இருக்க போகுது. ஆக்சுவலி கியூட்டி கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரியாணி மேலாவும் ஃபிஷ் மேலா போட்டுட்டிருக்காங்க. ஒரு நாலஞ்சு வகையான பிரியாணி, மீன்ஸ் ஒவ்வொரு நாள் ஸ்பெசிபிக் பிரியாணி கிடைக்கும். எல்லா நாளுமே ரெண்டு வகையான பிரியாணி இருக்கும். அண்ட் அது இல்லாமல் ஃபிஷ் வெரைட்டிஸ் எக்ஸ்க்ளூசிவாக அந்த ஸ்குவிட்டு, ஊலி மீன் நிறைய ஃப்ளேவர்ஸில் கொடுக்குறாங்க. நான், ஆதர்ஷ், அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாக ஃபன் பண்ண போகிறோம். வீடியோ என்ஜாயபுளாக இருக்கும். அண்ட் கியூட்டி கிச்சன் என்னோட ஒரு பர்சனல் ஃபேவரட் ப்ளேஸ். அந்த பாஸ்மதி பிரியாணிக்காக சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. போய் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி உள்ளார தான் இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா ஆம்பியன்ஸ் செம்மையாக இருக்குது. அண்டு வெளியில் வந்து ஒரு டைனின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, இன்றைக்கி மழை பெஞ்சதுனால இங்கே டைனின் இல்லை. இல்லைனா நீங்கள் வந்து இங்கே டேபிள் போட்டு, ஸோ மாடல் வந்து ஒரு போஸ்ட் கொடுக்குறாரு, இங்கே டேபிள் போட்டு நீங்கள் டைனிங் எல்லாம் பண்ணலாம். அண்ட் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் டைனிங் இருக்குது. உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் டைனிங் இருக்குது. மாண்டேஜ் ஷாட்ஸ் பார்த்துருவாங்க. ஃபுட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆதர்ஷ் வந்து உன் சேனல் பேர் சொல்லிடுறா. உங்களுக்கு தெரியாதா? நம்ம கோவை எக்ஸ்பிரஸ். ஓகே. ஸோ என்னென்னா, அவங்க வந்து இப்போது செலிப்ரிட்டி ஃபோட்டோகிராஃபர் ஆனதுனால திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க சேனலில். மறக்காமல் அவங்க சேனலில் போய் பாருங்கள். அண்ட் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் நான் போய் சப்போர்ட் கொடுங்க. கோயம்புத்தூரில் இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு யூடியூபர் ரெடி ஆகட்டும். தேங்க்ஸ். தேங்க்யூ. ஆஃப்டர் டூ இயர்ஸ் வந்து நான் வீடியோ போகிறேன். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு மிக தேங்க்யூ, மிக மிக நன்றி. இருங்க. தேங்க்யூ. எல்லாம் பிரச்சனையே கிடையாது ப்ரோ. இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸோட வந்து, ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் ஃப்ரெண்ட்ஷிப் டே இருக்குது. ஃபஸ்ட்டு சண்டே தானே ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஃபஸ்ட்டு சண்டேக்கு முன்னாடி இப்போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்களை நான் இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன் யார் யாருன்ட்டு. இப்போது ஆக்சுவலி எங்கள் கண்ணு முன்னாடி பார்த்திங்கன்னா அஞ்சு வகையான பிரியாணி இருக்குது. இது வந்து ஸ்பெசிஃபிக் டேஸ் இருக்குது, பட் ரெண்டு பிரியாணி டெய்லி அவைலபிள் இருக்கும். அஞ்சு இருக்குது ப்ரோ. இன்னி ஒன்று ரெண்டு மிஸ்ஸிங், இது ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ என்னென்னு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கறிமீன் பொழிச்சது, ஃபிஷ் பொழிச்சது. இது வந்து ஊலி மீன் மலபார் ஸ்டைலு. இது ஒரு ஃபிஷ் தவா ஃப்ரை, வஞ்சரம் ஃப்ரையு, தவா ஃப்ரையு, ஸ்குவிட்டு. இது வந்து சிக்கன் லவர்ஸ்க்காக. இது சிந்தாமணி, அது பள்ளிப்பாளையம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி, ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி, பாஸ்மதி சிக்கன் பிரியாணி, மந்தி பிரியாணி, ப்ரான் பிரியாணி. ஸோ இப்போ வந்து இவங்கக்கிட்டே கேட்கலாம், எதுலேருந்து ஆரம்பிக்கலான்ட்டு. எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? சைடில் எடுத்து வச்சுட்டு ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. பண்ணால் பண்ணலாம் இன்றைக்கி. நான் வந்து இது ஓகே, ஸ்குவிட்டில் ஆரம்பிச்சிருவோமா? ஸோ நிறைய பேர் கேட்டிங்க ப்ரோ ஃபன்னாக ஒரு வீடியோ பண்ணுங்கன்ட்டு. ப்ரோ கை விடுங்க ப்ரோ, எடுத்துடலாம். வாங்க வாங்க. ஸ்குவிட் ப்ரோ நீங்கள் எடுங்க. இதில் சூப்பரா போட்டிருக்காங்க. நல்லா சியர்ஸ் கொடுத்துடலாமா? இதில் தான் சியர்ஸ் வீடியோவில் கொடுக்க முடியும். அண்ட் ஜீரகத்தூளும் பெப்பர் பேஸ் நல்லாயிருக்கு. நல்லா பெப்பர் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. பெப்பர் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஒரு ஸ்வீட் என்னென்னா ப்ராப்பராக குக் ஆகிருக்கு. என்னென்னா ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, அந்த டெக்ஸ்சராக ரப்பரையும் இல்லை. ப்ரோ நீங்கள் ஸ்வீட் நிறைய நாள் கழிச்சு சாப்பிட்ற எப்படி இருக்குது? நல்லாயிருக்கு. அதான் யோசிச்சுட்ருக்கேன். டேஸ்ட் சூப்பராக இருக்குது. எனக்கு கொஞ்சம் அனுபவிச்சுட்ருக்கேன். ஸோ நைட்டு அந்த பெப்பர் காரணம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கையோட வஞ்சரம் போயிடுவோம். நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க ப்ரோ. ஸோ இது வந்து வஞ்சரம் தவா ஃப்ரை. ஸோ நீ ஸ்குவிட்டர் நினைக்கிறேன், நாங்கள் ரெண்டு பேர் இதை எடுத்துடுறோம். எடுங்க ப்ரோ. ஓகே. நீங்கள் அந்த பக்கம், நான் இந்த பக்கம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் ரெண்டு பீஸ் வருது. சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல மசாலா கூட்டை தவா ஃப்ரை ஸ்டைலில் இருக்குது. ப்ரோ சாரி, இன்டர்ரப்ட். நான் வந்து ஒரு 2G சிம் மாதிரி
சூப்பராக இருக்குது ஸ்பீட். நீங்கள் அப்போவே ஸ்பீட் முடிச்சிட்டீங்க, நான் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். அதனால ஓகே, வஞ்சனம் சூப்பராக இருக்கு, போயிடுங்க. வஞ்சனம் சொல்லவே வேணாம், வேறு லெவலில். ஆக்சுவலி என்னென்னா மெயின் என்னென்னா இதில் லைட்டாக அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் தெரியுது. தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் தெரியுது பாருங்கள், நாங்கள் அப்படியே கை விட்டுட்டே இருக்கோம். இந்த பீஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், மசாலா நல்லா கோட் ஆகி அந்த பீஸில் நல்லா மெர்ஜ் ஆகிருக்குது. ஸோ இது வந்து சூப்பராக. என்ன பிரியாணி போகலாம், ஹைதராபாத் பிரியாணி போடலாமா? ஹைதராபாத் வரமே, ஹைதராபாத் போகலாமா? சிக்கன் பாஸ்மதி போடலாமா? இல்லை மந்தி போவோமா? மந்தி போவோமா? ஆ சரி, மந்தி போகலாம். ஸோ இந்த மந்தி பிரியாணி எடுத்துகிட்டு, இது பார்த்தீங்கன்னா ஒரு மந்தியில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு லெக் வரும். மந்தி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நல்ல ஒரு மைல்டு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இலையை வந்து நார் அடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அப்படியே டேஸ்ட் பண்ணுறோம். ஸோ மந்தியை வந்து இவன் கிட்டே தள்ளி விட்டுட்டு எடுத்துருவேன். சரி எடுங்க ப்ரோ, மந்திக்கு எடுங்க. ஸோ வாங்க எடுக்கலாம், இருங்க ப்ரோ. இந்த சிக்கன் பீஸோட எடுங்க ப்ரோ. ஸோ சிக்கன் பீஸோ இதை எடுத்தீங்கன்னா எடுத்துட்டு இந்த பாட்டம் பீஸ் அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ளே இறங்கி லெக் பீஸாக வேணுமா உங்களுக்கு? லெக் பீஸில் கொஞ்சம் கீழே. சரி, இந்த பீஸ் அப்படியே நீ எடுத்துக்கோ, இந்த இந்த சைடு எடுத்துட்றேன். இல்லை இல்லை, அவ்வளோலாம் வேணாம். ஓகே, ஸோ எடுத்துட்டு நான் சின்ன பீஸாக எடுத்துட்றேன். ஐயோ பெரிய பீஸாக எடுத்துட்டேனே, கொள்ளமா? பரவாயில்ல, இதுலேயே எடுத்துக்கலாமா? இதுலேயே எடுத்துக்கலாம். ஆத்தென்டிக்காக இருக்குது. ஆக்சுவலி மந்தி வந்து பிரியாணி கிடையாது, அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து மந்தி ரைஸ், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம ஒரு டச்சோடு இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு மெயின் என்ன தெரியுங்களா ப்ரோ? இந்த மந்திக்கு வந்து அவர் சொன்னதே வந்து என்னென்னா, இந்த மயனீஸ் இருக்கு இல்லையா, இந்த மயனீஸும் இந்த தக்காளி சட்னியும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும். சீரியஸாக ப்ரோ? சீரியஸாக அவர் பேச மட்டும் பாருங்க. நீங்கள் ட்ரை பண்ணது இல்லையா? நான் இந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணது கிடையாது. கேடுங்க ப்ரோ, இந்த மாதிரி பண்ணணுன்னா நான் தனியாக பண்ணிக்கிட்டா? நீங்கள் தனியாக பண்ணிக்கலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவேன் அதனால. ஓகே, ஸோ நீங்கள் சொன்ன புது காம்பினேஷன் இது ட்ரை பண்ணுறோம். டிஃப்ரெண்டாக இருக்கும் சார். ஆக்சுவலி என்னன்னா, இந்த மந்தி வந்து அந்த ட்ரை லெமன் எல்லாம் போட்டு இந்த சிக்கன் ஜூஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரு அரப் டிஷ், அரப்பில் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக செய்வாங்க, பட் அவங்களுக்கு இந்த காரமெல்லாம் இருக்காது மந்தி ரைஸ் மாதிரி. ஸோ அதுக்கு இந்த மாதிரி போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது நல்ல ஒரு காம்பினேஷன் தான், காம்பினேஷன் இருக்குது. மந்தி பிடிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும் ப்ரோ. நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷா பாஸ்மதி பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணியா? ஹைதராபாத் பிரியாணி. ஸோ இது வந்து ஹைதராபாத் பிரியாணி. நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, பீஸை மட்டும்தான், இல்லை ரைஸை மட்டும்தான் போட போகிறோம், பீஸை போட போகிறதில்ல. பீஸ் நீங்கள் சாப்பிடுவீங்களா? பீஸ் ஆ போட்டலாமா? அந்த பீஸோட சாப்பிட்டா தான், பீஸோட சாப்பிட்டா தான் பிரியாணி. ஓகே, ஆக்சுவலி நான் வந்து அந்த சில்லி பிரியாணி, இந்த தந்தூரி பிரியாணி சாப்பிட்ற ஆள். ஓகே, ஸோ நம்ம அந்த கேட்டகரி. ஸோ எல்லாம் இவனுக்கு அப்படியே தள்ளிடுவோம், இவன் முடிச்சிருவான். ஸோ சிக்கன் அப்படியே பிச்சு. ஸோ நான் பிளெயினாக எடுக்கிறேன். ஓகே ப்ரோ, எடுங்க ப்ரோ. நீங்கள் எடுங்க. டிராஃபிக்காக இருந்துச்சு, கை டிராஃபிக்காக, கை டிராஃபிக்காக இருந்துச்சா? ஓ, வீடியோ வந்து நல்லா பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு முன்னாடி வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டாவில் டேக் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள். போயிடலாம். ஹைதராபாத் பிரியாணி ப்ரோ, இது பிரியாணிக்கு போட்டு சாப்பிட்றது தானே? ம், இது நல்லாயிருக்கு ப்ரோ, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட். இது அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டு சாப்பிட்லாம் ப்ரோ. எடுங்க ப்ரோ. இந்த காம்பினேஷன் ஹேண்ட் டிராஃபிக் முடிஞ்சாலும் நான் கை ஜாயின் பண்ணிக்கிறேன். சிக்கன் ஃப்ளேவர் எனக்கு சிக்கன் நல்லா வெந்திருக்கு, ஆயில் ஆயிருக்கு, நல்லா ஜூஸியாகவும் இருக்கு. ஒரு லெமன் ஃப்ளேவர் லைட்டாக ஏதோ ஃபீல் ஆகுது. இல்லை ஆக்சுவலி நான் ஹைதராபாத் பிரியாணியில் நீங்கள் மெயினாக வந்து ஃப்ளேவர்ஸை எடுக்கலாம், காரம் கரெக்டாக இருக்குது. இது என்னென்னா கொஞ்சம் லேயர் மிக்ஸ் ஆகி வரும். நம்ம எனக்கு தெரிஞ்சு லேயர் எனக்கு கொஞ்சம் கீழே இருக்குன்னு நினைக்கிறேன், பட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. இது எந்தெந்த டேஸ் அவைலபிள் இருக்குது இந்த பிரியாணி எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் போடுறேன். எவ்ரி டே ரெண்டு பிரியாணி அவைலபிள் இருக்கும். ஸோ நீங்கள் வர அன்னைக்கு இப்போ பாஸ்மதி பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணிக்கு நீங்கள் ஹைதராபாத் கூட ட்ரை பண்ணலாம். இல்லை பாஸ்மதி கொங்கு இருக்குன்னா நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் வர அன்றைக்கி என்ன பிரியாணி கிடைக்கிறதுக்கு எல்லாமே வந்து கடைசியில் ஸ்க்ரீன்ஷாட்டில் மென்ஷன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் போயிடுவோமா? எல்லாத்துலேயும் புது காம்பினேஷன் அவர் எதிர்பார்க்குறாரு. ஸ்குவிட் வேண்டாம், ஸ்குவிட் வேண்டாம். திஸ் இஸ் கால்டு சிக்கன் சிந்தாமணி. சிக்கன் சிந்தாமணி இதை அப்படியே கொஞ்சம் போட்டுட்டு, இது கோயம்புத்தூர் ஸ்பெஷல், ஸ்பைஸியாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். எடுங்க அப்புறம் சிந்தாமணி. நம்ம நீங்கள் பிரியாணியோடு எடுத்துட்டேன், நான் ப்ளெயினாகவே எடுக்கிறேன்.
என்னென்னா சிந்தாமணி நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இது வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த சைனீஸ் போட்ட ஒரு சிந்தாமணி கிடையாது, நம்ம ஒரு சிந்தாமணி சிந்தாமணி ஸ்டைலில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபிஷ்ஷோட பேர் மட்டும் கேட்டு சொல்கிறேன் ப்ரோ, எடுங்க ப்ரோ. இது ஃபிஷ் அப்போலேருந்து நம்மளுக்காக காத்து கொண்டே இருக்கிறது சார், எடுங்க சார். ஃபிஷ்ஷு சூப்பராக இருக்குது, அந்த மசாலா வஞ்சரத்தில் போட்ட மசாலா தான், பட் லைட்டாக பண்ணியிருக்காங்க. இது ஃபிஷ் பேர் வந்து லெதர் ஜாக்கெட், நாங்கள் கேட்டு தான் சொல்கிறோம். பட்டர் ஃபிஷ்னு பட்டர் ஃபிஷ் இருக்காமல் அப்புறம் கிளாத்தின்னு ஒரு பேர் இருக்கு. ஸோ இதெல்லாமே நாங்கள் ஞாபகம் வச்சு சொல்லிட்டோம். டக்குன்னு அந்த ஊலிக்கு போயிடுவோமா, மூணு பேர் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஊலி போயிடுவோம். ஊலி இந்த குழம்பு சைடில் வச்சிடலாமா ப்ரோ? இருங்க, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபிஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஊலி ஃபிஷ் ஃப்ரை ப்ரோ, எடுங்க ப்ரோ. ஸோ இதை எடுத்து இதுலேயும் மோஸ்ட்லி சேம் மசாலாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியுது இல்லை, இதுக்கு மசாலா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஆக்சுவலி என்ன சொன்னாங்கன்னா மகாபலிபுரம் ஃபிஷ் ஃப்ரைன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இது ஃபிஷ் ஃபிஷ் டேஸ்ட் வந்து யூனிக்காக இருக்குது, மசாலா நல்லாயிருக்கு. இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லா ஃபிஷ்ஷும் முடிச்சிட்டோம், அந்த பொளிச்சது தவிர இந்த மூணில் என்னோடய ஃபேவரட் வந்து இந்த ஊலியும் வஞ்சிரம். நீங்கள்? என்னோட ஃபேவரட் பட்டர் ஃபிஷ். பட்டர் ஃபிஷ் வஞ்சம் ஆல்வேஸ் த கிங்கு. பட்டர் ஃபிஷ் சம்திங் டிஃப்ரெண்ட், லெதர் ஜாக்கெட் அந்த பேரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு. ஆக்சுவலி என்னென்னா இப்போது அவங்கக்கிட்ட அன்றைக்கி என்ன ஃபிஷ் அவைலபிள் இருக்கோ அதில் நீங்கள் கேட்குற மசாலாவை சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோ பாஸ்மதி, நீங்கள் ரெகுலராக வந்தால் இது தான் சாப்பிடுவேன் நான். ஸோ இந்த பிரியாணி வந்து டெய்லி அவைலபிள் இருக்கும், ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா டெய்லி சாப்பிட்றலாம். ஸோ அளவாக தான் போடுகிறேன். ஏன்னா உங்கள் ஃபேவரெட்டு இது என்னோடய பர்சனல் ஃபேவரெட்டு. இப்போ இல்லாமா பீஸ் போடல நான். அந்த பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். அது வேணா நம்ம தனியாகவே ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ரைஸ் மட்டும் ட்ரை ரைஸ் பண்ணுங்க சார். கமிங், இது என்ன பிரியாணி? இது வந்து நம்ம சென்னை ஸ்டைல் பாஸ்மதி, சென்னை ஸ்டைல் பாஸ்மதி ரைஸ். இது வந்து சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸ்பைசஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஆக்சுவலி என்ன லெவலில் இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து இவங்க ஜீரக சம்பா ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ எப்படியும் ஜீரக சம்பா ரெண்டு நாள் மூணு நாள் இருக்குது. இந்த பிரியாணி டெய்லி இருக்குது. ஜீரக சம்பா பிரியாணியும் நம்ம வந்து பள்ளிப்பாளையமும் ஒட்டுக்காக போயிடலாம். ஸோ இது வந்து ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி, மட்டன் பீஸ் வந்து நம்ம செல்லக்குட்டிக்காக. மட்டன் பிரியாணி வந்து ஜீரக சம்பாவோட தான் வரும், மற ஜீரக சம்பா மட்டன் வரும் இல்லைன்னா சிக்கன் வரும். ஸோ அன்றைக்கி ஜீரக சம்பா பண்ணுற அன்றைக்கி மோஸ்ட்லி மட்டன் தான் இருக்கும். இந்தா இது உனக்கு மட்டன் பீஸ், மட்டன் பீஸ் நல்லா வெந்திருக்குது. இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு எனக்கு வச்சிடறேன், எடு. மட்டன் பிரியாணி, ஏன்னா மட்டன் பிரியாணி எனக்கு ரிவ்யூ பண்ண ரொம்ப பிடிக்கும். எடு எடு, நல்ல பட்டை. ஐயோ பட்டை கிராம்பு. ஆஹா, நல்ல ஒரு ஜீரக சம்பா பிரியாணி. எப்படின்னா நூறு இடத்துல நூறு பிரியாணி சாப்பிட்றோம், பட் இந்த பிரியாணி கண்டிப்பாக சாப்பிட்லாம், கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஆமாம், அவ்வளோதான் அவனோட ரிவ்யூ முடிஞ்சது. கையோட வந்து பள்ளிப்பாளையம் சிக்கனையும் போட்டுடலாம். ஸோ கை யூஸ் பண்ணுறதுனால மட்டன் சூப்பராக வந்திருக்கு. அந்த பிரியாணியோட அந்த பட்டை கிராம்போட அந்த ஃப்ளேவர் வந்து ஆஹா, மட்டனில் இருக்கு, அருமையாக இருக்கு ப்ரோ. பள்ளிப்பாளையம் எடுத்துலாம் ப்ரோ. அவன் எப்படின்னா வாமா மின்னலுங்கிற மாதிரி மெதுவாக வரான். வாமா மின்னல் வேகமாக வரும் ப்ரோ. நான் 2G சிம் மாதிரி பள்ளிப்பாளையம். சரி, கரெக்டாக சொல்லுங்க. பள்ளிப்பாளையம் அப்புறம் அடுத்த ரவுண்டுக்கு வரியா? ஓ, பள்ளிப்பாளையம் போயிடுச்சா? போயிடுச்சு. இந்த எடு நீ. ஒரு பாஸ்மதி பிரியாணி பள்ளிப்பாளையமா சின்னமணியா வாங்கினீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கும். பெர்ஃபெக்டான சாப்பாடு. பிரான் பிரியாணி நான் சொல்றேன், ரிவ்யூ பண்ணி கடைசி மீன் பொளிச்சது. திஸ் இஸ் கேரளா டிஷ். இதுல எந்த மீன் போட்டிருப்பாங்க? இதில் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ராம்ஃபெட் வரும். அன்றைக்கி என்ன மீன் அவைலபிள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வரும் ப்ரோ. இது வேற ப்ரோ, டோன்ட் வெரி ப்ரோ. கூல் 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 கூல். அவ்வளோதான் அவ்வளோதான் மோப்பலைக்கு அவ்வளோ வெறி. ஸோ இதை வந்து இலையில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஆக்கிறதுக்கு ஜாலியாக இருக்குல்ல. எடுங்க ப்ரோ, அப்படியே ஒரு ஃப்ளோவில் நான் போயிடுவேன் அப்புறம். ஆஹா, ஏன் நம்மளுக்கு முள்ளோட வருதே. நான் எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சுட்ருக்கேன், நீங்களே எடுத்து சாப்பிட்ருக்கேன். இது பார்க்கவே ப்ளசண்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஆக்சுவலி வந்து என்னென்னா அந்த ஆனியன் ஃப்ரை பண்ண ஃப்ளேவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க?
எனக்கு ஆனியனோட மசாலா நல்லா ரிச்சாக இருக்குது. மசாலா ரிச்சாக இருக்கு, முழு ஜாஸ்தியாக இருக்கு. ஓகே, ஸோ என்னென்னா இப்போ வந்து இது எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சுட்டு உங்களை வந்து ஃபைனல் ரிவியூவில் பார்க்குறேன். யா ப்ரோ, எல்லாரும் அட்லஸ் ஜிம்லேருந்து வந்திருக்கோம், ஆல் ஃப்ரெண்ட்ஸ் டுகெதராக வந்துட்டு இட்ஸ் தேர்ட் டைம் இங்கே க்யூட்டி சிக்கனுக்கு வந்திருக்கோம். இதில் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம், லைக் ஸ்விட் சிக்கன். ஸோ எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக ட்ரை பண்ணோம், எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் தென் க்ரில் அண்ட் எவ்ரி திங் இஸ் டூ குட். யா, சிம்பிள் அண்ட் குட், சிம்பிள் அண்ட் குட். ஓகே, வந்தால் ஆப்கான் க்ரில் மட்டும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், அது நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரது, ஆப்கான் க்ரில் நல்லா இருந்துச்சு, இட் வாஸ் குட். ஜி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் ஜி. எப்படி போயிட்டுருக்கு? சூப்பராக போயிட்டு. ஓகே, அண்ட் பிரியாணி மேலே பற்றி சொல்லி, நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஜி. இல்லை, எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷவர்மா, க்ரில், தந்தூரி இந்த மாதிரி ஒரு காமனான ஒரு மெனு தான் போயிட்டே இருக்கு. ஸோ இதை சேஞ்ச் பண்ணி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஸ்பெஷலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு இஷ்டம். ஸோ அப்போ பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி முகல் பிரியாணி, அதுக்கப்புறம் ஜீர சம்பாவில் நம்ம கொங்கு அத்தன்டிக் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்புறம் ப்ரான் பிரியாணி, அப்புறம் கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய மந்தி, புளி மந்தி, அப்புறம் மலபார் பிரியாணி. ஹைட்ராபாத் பிரியாணி நிறைய இடத்துல கிடைக்குது. இது ரொம்ப அத்தன்டிக்காக அந்த த்ரீ லேயராக இருக்குது. ஸோ இப்படி ஒரு 8 வெரைட்டி ஆஃப் பிரியாணி, அது என்னென்ன டேயில் வந்து என்னென்ன பிரியாணி நம்ம அது வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டு அதில் கொடுத்துருவோம். அண்ட் அதுக்கு ஃபிஷ் வெரைட்டி, ஃபிஷ் வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ங்கிறது ரொம்ப ரேர் ஐட்டமாக இருக்குது, ஏன்னா இங்கே குவாலிட்டியான ஃபிஷ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நாங்கள் ரெகுலராக பாண்டிச்சேரியிலேருந்து ஃபிஷ்ஷை கொண்டு வரோம். ஸோ அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 வெரைட்டி ஃப்ளேவர்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ் வந்து அந்த ஃப்ளேவரில் செஞ்சு கொடுப்போம். ஆமாம், செஞ்சு கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ் வெரைட்டி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே இருக்கும், நான் அதை போட்டுறேன் ஸ்க்ரீன்ஷாட். அண்ட் இது இல்லாமல் ரெகுலர் வர கஸ்டமர்ஸ் எல்லா ஐட்டமும்? ஆமாம், எல்லாமே எப்பவுமே எல்லாமே இருக்குது. ஓகே, அண்ட் மெயின் டைமிங் ஜி? டைமிங் வந்து ஆஃப்டர்நூன் 12:00 அப் டு நைட் 11:30 வரை. 11:30 வரைக்கும் டெலிவரி இருக்கா? டெலிவரி இருக்கு, டெலிவரி இருக்கு. ஓகே, ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன், கால் பண்ணிவிட்டு வந்து விசிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் எல்லாம் நாங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஒரு அவுட்டிங் போயிட்டு வந்துட்டோம். என்னோட பர்சனல் சொல்லிவிட்டு அப்படியே மைக்கை பாஸ் பண்ணிடுறேன். எனக்கு வந்து அந்த பாஸ்மதி பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, ஊலி ஃபிஷ்ஷு, பள்ளிப்பாளையம், இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு தந்தூரி வாங்கலாம், அதுவும் செமையாக இருந்துச்சு. ஸோ ஆதர்ஷினி அப்படியே கொடுத்துட்டு பேசிட்டு கண்டினியூ பண்ணி. எனக்கு மட்டன் பிரியாணி ஆப்வியஸ்லி என்னோடய ஃபேவரேட்டுன்றனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் அந்த பட்டர் ஃபிஷ் ஆர் என்ன லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸ்க்விட், அப்புறம் அது வஞ்சிரம் மீன், அது வேறு லெவலில் இருந்துச்சு. என் ஃபேவரட் வந்து அந்த ஹைதராபாதி பிரியாணி சொன்னீங்களே, அது நல்லா இருந்துச்சு. அடுத்து ஸ்க்விட் நல்லா இருந்துச்சு, அப்புறம் வஞ்சிரம் மசாலாவோட செம்மையாக இருந்துச்சு. லெதர் ஜாக்கெட், ஸோ அந்த ஃபிஷ் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் ஃபிஷ் லவர்னால எனக்கு வந்துட்டு ஸ்க்விட்டு, அந்த லெதர் ஜாக்கெட்டு, லெதர் ஜாக்கெட் காமனாக எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அண்டு வஞ்சிரம் ஆல் டைம் பெஸ்ட்டுங்க. ஓகே, நீங்கள்? எனக்கு அந்த ஹைதராபாத் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே மேடம், உங்களுக்கு எல்லா பிரியாணியும் சூப்பராக இருந்தது. எல்லா பிரியாணியும் எத்தனை பிரியாணி சாப்பிட்டீங்க? இன்னும் 4 சாப்பிட்டுமா? உனக்கு எனக்கு சப்பாத்தி, எனக்கு ரொட்டி பிடிச்சாச்சு. வந்தோடனே ரொட்டி சாப்பிட்டா. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் 10% ஆஃப், நீங்கள் பில் வந்து அபவ் 300 இருந்துச்சுன்னா ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் 10% ஆஃப். அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டேலாம் வருது, வந்து நல்லா ஃபன் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேங்காக வாங்க. அண்டு மற்ற பேம்ப்ளெட்ஸ், எந்தெந்த டே என்னென்ன பிரியாணி கிடைக்கும், ஃபிஷ் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே வந்து நான் கடைசியில் போட்டுறேன். பார்த்துட்டு மறக்காமல் என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. அப்படியே வடசட்டி அவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்னு அவர் எப்போ சொல்வார், இன்றைக்கி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் டு வடசட்டி சேனல் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ லைக்கும் பண்ணிடுங்க. அப்படி ஓகே, பை பாய்.